ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூட்ரன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய வெரைட்டி தாங்க. மாங்கல்ய கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு நம்ம ஹிந்துஸ்க்காகட்டும் இல்லை கிறிஸ்டியன்ஸுக்காகட்டும் என்னென்ன வெரைட்டி கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, என்ன மாதிரியான ப்ரைஸ் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட முதல் கலெக்ஷன்ஸ் பாருங்க, இது வந்து உங்களுக்கு தொப்பத்தாலி. தொப்பத்தாலியில் ரெண்டு மூணு வெரைட்டி அவைலபிள் இருக்குங்க. இந்த மாதிரியான சிம்பிள் போட்டும் வரும், இன்னொன்று பிள்ளையார் தொப்பன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொடிச்ச மாதிரியான சிம்பிள்லையும் வருங்க. இதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் போட்டு வரும், நாமம் பட்டை பூசை சொல்லிட்டு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்களுக்கு எது வேணுமோ, அதாவது பாதம் வச்ச நாமம் மொட்டை நாமம் சொல்லிட்டு அதிக அளவில் சிம்பிள்ஸ் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு என்ன சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கேட்டு உங்களோட மாங்கல்யத்தை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதிலே வந்து இந்த தொப்பத்தாலி கிடையாதுப்பா, பொட்டு தாலி போட்டு தருவீங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் அவைலபிள் இருக்குது. தெலுங்குக்காரங்க வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை தட்டத்தாலி வேணும், அரச இலை தாலி வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தாலி வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. சொக்கர் மீனாட்சி தாலி வேணுனாலும் இருக்குது, சங்கு சக்கர நாமம் தாலி வேணுனாலும் இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஐயங்கார்கள் வந்து ரெண்டு ரெண்டு மாங்கல்யம் போடுவாங்க. அதாவது ஹிந்துஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐயங்காரங்க ரெண்டு ரெண்டு மாங்கல்யம் கட்டுறவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் ஒரு மாங்கல்யம் கட்டுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் வடிவமைச்சு வாங்கிக்கலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து தாலியெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக எப்படி பண்ணுறீங்க, எப்படி வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு அந்த கேள்விகள்லாம் இருக்கும். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே அதை நான் எதுக்குன்னு புரிய வைக்கிறேன். ஏன்னா தாலிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகத்துவமானது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் கவரிங்கில் பண்ணுறோன்னா அது சில பேர் வந்து சாமிக்கு நேற்றுக்கடன் செலுத்தணும் அப்படின்றதுக்காக வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருநங்கைகள் இருக்காங்க நம்ம ஊரில், அவங்களெல்லாம் ரொம்பவே வந்து புனிதமானவங்க, அவங்களாம் அதிக அளவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே தங்கத்தில் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது இயலாத ஒரு விஷயம் இல்லைங்களா. இந்த மாதிரி போட்டு அவங்களோட மன திருப்தியை வந்து அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க, மனம் வந்து ஆறுதல் அடைஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து இதனால் அடங்கியிருக்கு. அதனால் வந்து இந்த மாங்கல்யத்தெல்லாம் கவரிங்கில் வந்து விற்கிறீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சங்கடம் கூட யாருக்கும் வேண்டாம். நிறைய அளவில் பல பேருக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குங்க. இப்போ வெளியில் தங்கத்தெல்லாம் நம்ம ஒரு 10 பவுன் போட்டிருக்கோம், இல்லை ஒரு 5 பவுன் போட்டிருக்கோன்னா கூட அதை எழுந்துட்டோன்னா திருப்பி நம்மளால் மீட்க முடியாத அளவுக்கு தான் நம்மளோட நிலவரமே இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை வந்து நம்மளோட தங்கத்தை வந்து உள்ளே போட்டுட்டு வெளியில் போகும்போது கவரிங்காக போட்டுட்டு போகிறாங்க. தாலி வந்து தங்கத்தை உள்ளே வச்சுட்டு வெளியில் சும்மா ஆர்டிஃபிஷியல் போட்டு போகும்போது அவங்களுக்கு சேஃப்டின்றது ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இந்த மாதிரி பல வகையில் இந்த மாங்கல்யம் யூஸ் ஆகுது. நிறைய பேரோட அந்த கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் உதவுது அப்படின்றத நினைக்கும் போது எங்களுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குங்க, மன நிறைவாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு கிறிஸ்டியனோட தாலியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைசீப்பு மாங்காய் பிஞ்சு எல்லாமே போடுவோம். ஹிந்துஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான லக்ஷ்மி காயின்க்கு பதில் உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் காயின் அவைலபிள் இருக்குது, குயின் காசு அவைலபிள் இருக்குது, மேரி மாதாவோட காசு அவைலபிள் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு கூட காயின்ஸ் வெரைட்டி நிறையவே இருக்குங்க. ஸோ எந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுத்தினாலும் வாங்கிக்கலாம். இது இன்னுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நான் பார்க்கணும், என்னென்ன தாலி வெரைட்டிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேலேயே உங்களுக்கு வெப் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், வெப் பேஜோட உங்களுக்கு நேம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், www.newtrendsfashion.com சரிங்களா. இதை குரோமில் போயிட்டு அழகாக அடித்து நம்மளோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஏகப்பட்ட வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, வித் ப்ரைஸ் டீட்டெயிலோடு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் பேமெண்ட் மெத்தட் மட்டும் இன்னும் வந்து பேமெண்ட் கேட்வே ஓப்பன் பண்ணல. ஸோ பேமெண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸோட இமேஜை வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோ எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கீழே 4 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அந்த 4 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் போட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து உங்களுக்கு சாயந்தரம் ஒரு 5-5:30 வரைக்குமே எல்லா கால்ஸுமே அட்டன் பண்ணுவாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைப்பா நான் நைட் டியூட்டி வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வேலை முடியும், 7-8 மணிக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், 5026 முடியும். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் கூட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த டைமுக்கு வந்து
வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட அவைலபிள் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ டைரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை மெசேஜ் பண்ணியோ டைரெக்டாக நீங்கள் அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடலாம். இல்லைனா அட்ரஸ்ஸே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே விசிபிள் ஆகும். அந்த அட்ரஸுக்கு அழகாக வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்து நீங்கள் பொருட்களை எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைப்பா என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது, கொரியர் அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு பொருள் எனக்கு வேணும்னா கூட கொரியர் மூலயமா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்தே ஒரு ஃபோன் கால்ஸ் மூலயமா கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டிய நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே 4 நம்பர் தெரியும். அந்த 4 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எமர்ஜென்சி ஆர்டர் இல்லை ஆர்டர் டீட்டெயில் வேணும், ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலுமே இன்கேஸ் எனி சர்வீஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பர் வருது இல்லைங்களா, இப்போது இந்த நம்பர் வரத வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ட்ராக்கிங் டீட்டெயில் தேவைப்பட்டாலோ உங்கள் ஆர்டர் பற்றின விஷயம் எது தேவைப்பட்டாலுமே சரி, எமர்ஜென்சி ஆர்டர் ஆகட்டும் இல்லை பல்க் ஆர்டர்ஸ் எதுவா இருந்தாலுமே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.